சூழ்நிலை வறுமை அப்போ வந்து வறுமை பசி உணவு கிடைக்காது அன்னைக்கு இருந்தது கோபத்தின் பேர்ல தான் அந்த கவிதைகள் பாடல்கள் எல்லாம் வெளிப்பட்டுச்சு மாசம் 30 நாள் உழைச்சி கேள்விக்குறி போல் உடம்பு உழைச்சி ஸோ நம்ம கடந்த காலத்தில் இருந்தோம் அந்த பிளேஸுக்கு போகணுங்கிறது அர்த்தம் கிடையாது அதை நினைவு கூறணும் அந்த சுவடுகளை நினைவு கூறணும் அதில் வந்து ரொம்ப கடிகிறது கவிஞராக வேட்டி பின்பக்கம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்கிறார் எம்ஜிஆர் ஓரம் கிழிஞ்சிருந்தால் ஒட்டு போட்டு தச்சிருவேன் நடுவே கிழிஞ்சிருக்கு நான் என்ன தலைவரை பண்ணுறேன் உண்டு மாடு உண்டு காடு உண்டு கழனி உண்டுன்னு வாழ்ந்தான் இன்னைக்கு மனிதன் எங்கேயே போய் தான் விண்கலம் ஏறி விண்ணுக்கு சென்று வேட்டி கிரக மனிதனை தேடுகிறார் கல்வி பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் கிடையாது இலக்கணம் படிக்காமையோ இலக்கியம் படிக்காமையோ கவிதைகள் அவரை சீக்கிரமாக கிட்ட வர உணவு இல்லாமை உணவு கிடைக்காமை வறுமை தான் அவரை அந்த கண்டிஷனை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கம்படுத்தான் காடு அப்படின்ற ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாய பணிகள் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஊர் யாரோட ஊருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞன் அப்படின்னு கூப்பிடக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பூர்வீக ஊர் தாங்க இந்த ஊரில் கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வீடு அவருடைய உறவினர்கள் குடும்பம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு தான் உட்கார்ந்துருக்கக்கூடிய நாற்காலியில் 3 கால் யாருடையது என்று தமக்கு தெரியாது ஆனால் 1 கால் தம்பி கல்யாண சுந்தரத்துடையது என்று புகழ்ந்து கூறியுள்ளார் அந்த அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களை புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் என்று அழைக்கும் அளவிற்கு தத்துவ பாடல்களை எம்ஜிஆருக்கு எழுதி கொடுத்து புகழ் பெற்றவர் கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞன் கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காலங்கள் வெறும் 29 ஆண்டுகள் தான் 1930 ஆண்டு பிறந்த இவர் 1959 ஆண்டு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் இதற்கு நடுவில் இவர் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை 200 கம்மியானவையே இருப்பினும் இவரது பாடல்கள் அனைத்துமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது உலக பொதுமறையான திருக்குறள் என்பது எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பொருந்தக்கூடியவையாக இருக்கும் அதே போல் கல்யாண சுந்தரம் அவர்களது பாடல்கள் அனைத்துமே எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொருந்தக்கூடிய வகையில் இருப்பதாலேயே இவரது பாடல்கள் அனைத்துமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது தமிழக அரசால் பள்ளிக்கூடம் கூட இல்லாத இந்த குட் கிராமத்தில் பிறந்தவர்தான் கல்யாண சுந்தரம் இவரது இளமை காலம் என்பது மனித அடிப்படை தேவையான உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் கூட சரியாக இல்லாமல் சிரமப்பட்டவர்தான் இவரை பற்றியும் இவரது வாழ்வை பற்றியும் தான் இந்த காணொளியில் நாம் முழுமையாக காண உள்ளோம் நாம் இவ்வளவு விவரங்கள் சேகரித்து தருவதற்கு காரணம் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தயவுசெய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நாம் கவிஞர் கல்யாண சுந்தரம் அவர்களது வீட்டை நெருங்கிவிட்டோம் இந்த வீட்டில் அவரது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் இன்று நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தாலும் கல்யாண சுந்தரம் அவர்களது இளமை காலம் என்பது மிகவும் வறுமையின் பிடியிலேயே இருந்துள்ளது அருணாச்சலனார் விசாலாட்சி ஆகியோருக்கு இளைய மகனாக 1930 ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இவர் இவரது தந்தையும் நன்கு கவிப்பாடும் திறன் பெற்றவர் இவருக்கு கணபதி சுந்தரம் என்ற மூத்த சகோதரனும் வேதநாயகி என்ற இளைய சகோதரியும் உள்ளனர் பள்ளி படிப்பு கூட சரியாக படிக்காத கல்யாண சுந்தரம் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்திலும் கம்யூனிசத்திலும் ஈடுபாடு கொண்டவர் இவரது துணைவியார் பெயர் கௌரவ அம்மாள் இவர்களுக்கு 1958 ஆண்டு திருமணமாகி 1959 ஆண்டு குமாரவேல் என்ற ஒரு மகனும் பிறந்துள்ளார் அதே ஆண்டே இவர் உடல்நலக்குறைவால் அகால மரணம் அடைந்துள்ளார் கல்யாண சுந்தரம் அவர்கள் தனது 29 ஆண்டுகால வாழ்நாளில் தனது பொருளாதாரத்திற்காக 17 வகையான தொழில்களையும் செய்துள்ளார் விவசாயம் மாடு மேய்ப்பவர் மாடு வியாபாரி மாம்பழ வியாபாரி இட்லி வியாபாரி முறுக்கு வியாபாரி தேங்காய் வியாபாரி கீரை வியாபாரி நண்டு மீன் பிடிக்கும் தொழில் உப்பள தொழில் மிஷின் டிரைவர் தண்ணீர் வண்டிக்காரர் அரசியல்வாதி பாடகர் நடிகர் நாடகக்காரர் கவிஞர் என 17 வகையான தொழில்களையும் இவர் பொருளாதாரத்திற்காக தொடர்ந்து செய்து வந்துள்ளார் தனக்கு இருந்த நடிப்பின் ஆசையால் இவர் சக்தி நாடக சபாவில் இணைந்துள்ளார் இந்த சக்தி நாடக சபாவில் தான் பின்னாளில் திரைப்பட பிரபலமான சிவாஜி கணேசன் எம்என் நம்பியார் எஸ்வி சுப்பையா ஆகியோரும் இணைந்துள்ளனர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ஓகே தேவரும் நெருங்கிய நண்பர்களாக இந்த சக்தி நாடக சபாவில் இருந்துள்ளனர் சக்தி நாடக சபாவில்
அரங்கேறிய ஒவ்வொரு நாடகமும் திரைப்படமாக மாறியது. திரைப்படமாக மாறும் பொழுதே இந்த நாடக சபாவில் இருந்த நடிகர்கள் ஒவ்வொருவராக சினிமா துறையில் நுழைய ஆரம்பித்தனர். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோ நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுதும் ஆசையின் காரணமாக கவிஞராக வேண்டும் என்ற எண்ணத்தில் புதுச்சேரிக்கு சென்று புரட்சி கவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்து பின்னாளில் கவிஞராக உருவெடுத்தார். இவரது பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சியை காட்டியவர். பாட்டாளி மக்களின் ஆசையையும் ஆவேசத்தையும் அழுத்தமாக பாடல் வரிகளாக எழுதியவர். இவர் இயற்றி வந்த கருத்து செறிவும் கற்பனை உறவும் படைத்த பல பாடல்கள் ஜனசந்தி பத்திரிகையில் வெளிவந்தது. இதனால் 1959 இவருக்கு திரைப்படத்தில் பாட்டெழுதும் வாய்ப்பு கிடைத்தது. படித்த பெண் என்ற திரைப்படத்தில் முதல் பாடலை இயற்றி அந்த துறையில் அழுத்தமான முத்திரையையும் பதித்தார். பேர் பாலதண்டாயுதம். பாலதண்டாயுதம், நீங்கள் வந்து கவிஞர் கல்யாண சுந்தரமுக்கு என்னென்ன வேணும்? கல்யாண சுந்தரம் வந்து எங்களுக்கு அவங்க வீடு வந்து அம்மா வீடு, எங்களுக்கு மாமா வேணும். சரி, உங்களுக்கு வந்து மாமா மரம் வேணும். கவிஞர் அவங்க அவங்களோட அப்பா அம்மாலாம் பூர்வீகமாக இந்த ஊர் தானுங்களா? ஆமாம், இந்த ஊர் தான். அவர் அவங்க அப்பா வந்து அருணாச்சல கவிராயர், அவரும் கவிஞர் தான். கவிஞர் அவரும் அவர் கவிஞர்னா படத்துகளுக்கு? இல்லை, படத்துக்கெல்லாம் வர முடியல, சும்மா நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் எழுதுவாங்க. சரி, அது மாதிரி. அவங்களுக்கு எத்தனை பசங்கண்ணா? அவங்களுக்கு வந்து அருணாச்சல கவிராயருக்கு ஆமாம் கல்யாண சுந்தரம் பிள்ளை, அவருடைய மூத்தவர் கணபதி சுந்தரம் பிள்ளை. சரி, அவங்க ரெண்டு பேருமே கவிஞருங்களா? ஆ, அவரும் கவிஞர் தான். ஆ, கணபதி சுந்தரம் பிள்ளையும் கவிஞர் தான். கவிஞர் தான் அவர், கல்யாண சுந்தரம் அவரும் கவிஞர் தான். ஆமாம். இவர் வந்து சின்ன வயசுலேயே, அதாவது 29 அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 29 அவர் வந்து பெரிய அளவில் வந்து கவிதைகள்லாம் எழுதுனது வந்து என்ன மாதிரி அவர் அச்சீவ் பண்ணார் அந்த இது? கவிதையெல்லாம் எழுதுனாங்க, அது ஏதோ உடம்புல மூக்கில் ஏதோ பருவு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ஹாஸ்பிட்டல் முடிய அட்மிஷன் போட்டாங்க. சரி, அது ஆப்ரேஷன் பண்ணுறதுல தான் அந்த மரணம் வந்தது. அது எப்படிங்கிற சரியான டீட்டெயில் எங்களுக்கு தெரியல. அவங்க அண்ணனு தான் தெரியும், அவங்க இறந்து போயிட்டாங்க. பையனுக்கும் தெரியாது ஒன்றும். எத்தனை வயசு இருக்கப்ப இறந்தாங்க? 29 இறந்துட்டாங்க. 29 திருமணமாகி ஒரு வருஷத்துல இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும்தாங்க? ஆமாம். அவங்க பையன் என்னென்ன பண்ணுறாங்க கவிஞர்? அவங்க எம்ஏ லிட்ரேச்சர் அவர். சரி, அவங்க செக்ரட்டரியேட்டில் வந்து பிஆர்ஓவாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவித்துறையில் வந்து அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வேறு துறையில் இருக்கார். வேறு துறையில் இருக்கிறார். கவர்னர் பிஏவாக இருந்தார். கவர்னருக்கு பிஏவாக இருந்தார். பிஏவாக இருந்தார். சரி, அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ இருக்கார், சென்னையில் இருக்கு. சென்னையில் தான் இருக்காங்க. இப்போ இந்த வீடுன்றது வந்து புது வீடாக இருக்குது. அவர் கவிஞர் வாழ்ந்த வீடு வந்து இப்போ இருக்குதுங்களா? கவிஞர் வாழ்ந்த வீடு வந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் ஹைஸ்கூல் இருக்குது. ஹைஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தது, அதான் அவங்களுக்கு பழைய வீடு. இவங்க சென்னைக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கி அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இறந்து போயிட்டார். இந்த இடத்த வாங்கினது யார்? கவிஞர். கவிஞர் தான். கவிஞர் தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கவிஞர் இருந்தப்ப வாங்கினாங்க. அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, ஃபுல்லாக அப்படியே பத்திரம் பண்ண முடியல. அதனால் பாதி மட்டும் வாங்கிட்டாங்க, அவங்க அண்ணனுக்கு பாதி, இவங்களுக்கு பாதி. சரி சரி. இப்போ அந்த பழைய வீடு சொல்கிறீங்களா, இங்கே பக்கத்தில் இருக்குன்ட்டு? ஆமாம். அங்கே எதுவும் பழைய வீடு இருக்குதுங்களா? இல்லை, அவங்க வேறு பார்ட்டி வாங்கிட்டாங்க. அதை வாங்கி அந்த தடயங்கள் எதுவுமே கிடையாது, சுத்தமாக கம்ப்ளீட்டாக வேறு அவங்க கூட்டாக போட்டாங்க. வேறு போட்டாங்க. இப்போ அவர்களோட நினைவாக இங்கே ஏதாச்சும் நடத்துகிறாங்களா கவிஞர்? அதுக்கு முன்னாடி பொங்கல் விளையாட்டு விழா நடத்தி ஏதாவது எல்லாம் பண்ணுவோம். இப்போ பிறந்தநாள் அன்னைக்கு பட்டுக்கோட்டையில் விழா நடத்து பண்ணுவாங்க. சரி, எங்கே? மணிமண்டபத்தில். மணிமண்டபத்தில் நடத்துவாங்க. சரி சரி. அந்த மணிமண்டபம் வந்து எப்போனா கட்டினது? அது கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது கட்டி கொடுத்தாங்க. 90-95 அப்புறம் கட்டிடுவாங்க. ஆமாம் ஆமாம். சரி சரி. இவர் கவிஞருக்கு பேரன் வந்திருக்காங்களா? இப்போ ஒரே பையன். அவங்க பேர பசங்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க? ஒரு பையன், அந்த பையன் லண்டனில் வேலை பார்க்குறாரு, இன்ஜினியர். லண்டனில் இருக்காங்களா? லண்டனில் இருக்கார். ஒரு பொண்ணு, அவங்கள பக்கத்து கிராமம் மூத்தா குறிச்சின்னு ஒரு கிராமம் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தது. சரி. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க. எல்லாருமே வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து கவிஞர்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீங்களும் ஒரு கவிஞர்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு பரம்பரையில் நிறைய பேர் கவிஞர் இருக்காங்க. நீங்கள் வந்து கவிஞர்னா நீங்கள் என்ன மாதிரி கவிதைனா எழுதுறீங்க? கவிதைகள் வந்து புரட்சிகரமான கவிதைகள், ஏழ்மையை விரட்டுறது மாதிரி, ஏழ்மையை இல்லாமல் பண்ணுறது மாதிரி, இது மாதிரி தான் கவிதைகள்லாம் ஓரளவு எழுதுது. கல்யாண சுந்தரம் அவர் வந்து கவிதை எழுதுனதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துச்சுங்களா? அதாவது வந்து எங்கள் சின்னம்மா பெரியம்மா எல்லோரும் ஒரு 7-10 எல்லாம் அம்மா வீடு ஒரு வீட்டிலாம் இருந்தாங்க. அப்போ எங்கள் சின்னம்மா பெரியம்மாலாம் அவங்க சுந்தரதன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்கே கல்யாண சுந்தரம்னு கூப்பிட மாட்டாங்க, சுந்தரதன்னே சுந்தரதன்னு சொல்லுவாங்க. அப்போ அதிகமாக வேலை வந்து வயக்காட்டு வேலை தான் பார்ப்பாங்க, வேறு மற்ற வேலைகள்லாம் கிடையாது. வாய்க்கா வெட்டுறது, வரப்பு வெட்டுறது,
இப்படிதான் வருவாங்க. வரும்போது பாடுவாராம். அதை என்கிட்ட சொல்லுவாங்க சுந்தர் கல்யாண சுந்தரம் அவரே இங்க வாப்பா வாக்கியா வெட்டுறது வரப்பு எல்லாம் விவசாய வேலை தான் பார்ப்பாரு, வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு. ஆரம்ப காலத்துல அவர் கஷ்டப்பட்டாரு அப்படின்றப்ப அவங்க வீடெல்லாம் எப்படி நான் இருந்துச்சு? அப்ப வீடெல்லாம் சும்மா குடிசை குடிசையதான் இருந்தது, கல்லு வச்சு கட்டி கட்டுவலை இப்படி உள்ள வீடெல்லாம் கிடையாது. எங்க கிராமத்துல ரொம்ப ஏழ்மையா தான் இருந்தாங்க, எல்லாம் ஓல குடிசைகள் தான். அதுக்கப்புறம் படிப்படியா வந்துட்டாங்க. படிப்படியா வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து பெரிய வீட்டுல சிலாப்பு வீட்டுல இருக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை பாட்டு எழுத கேட்டு வந்து தேடி வந்ததாக சொன்னாங்க. அது எப்படி நான் அதை பற்றி உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டுக்கு சொல்லியிருக்காரு, நாலஞ்சு நாளாச்சும் வரல. பாட்டுக்கு கவிஞர் பாட்டு எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. வரலன்னொன்னே இவர் கார் எடுத்துட்டு நேராக போகிறாரு அவரை பார்க்க. பக்கத்தில் சலூனில் சைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். சலூன் கடைக்க நேராக கார் போயிருக்கு, வண்டி நிப்பாட்டி அண்ணா அப்படின்னோடனே தலைவர் அப்படின்ட்டு அவரும் வர்றாரு. வரும்போது அந்த வேட்டி பின்பக்கம் கிழிஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலையிலையும் அவர் வேட்டி மாற்ற விரும்பலை. வேட்டி பின்பக்கம் கிழிஞ்சிருக்கு அண்ணா, தலைவர் கவிஞராக வேட்டி பின்பக்கம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்கிறார் எம்ஜிஆர். ஓரம் கிழிஞ்சிருந்தால் ஒட்டு போட்டு தைச்சிருவேன், நடுவே கிழிஞ்சிருக்கு, நான் என்ன தலைவரை பண்ணுறதுன்னு பதில் சொல்கிறாரு. ஏழ்மையை வந்து நினைவு கூர்ந்துக்கிட்டே இருப்பார் அவர். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஸோ நம்ம கடந்த காலத்தில் இருந்தோம் அந்த பிளேஸுக்கு போகணுங்கிறது அர்த்தம் கிடையாது, அதை நினைவு கூறணும், அந்த சுவடுகளை நினைவு கூறணும். அதில் வந்து ரொம்ப கடிகாரது. அவரோட கவிதையோட வெளிப்பாடுன்றது வந்து அவரோட ஏழ்மையும் அவரோட கோபம் தான் அப்படின்றீங்க? ஏழ்மை தான், வறுமை தான், வறுமை தான், உணவு இல்லாமை, உணவு கிடைக்காமை, வறுமை தான் அவர் அந்த கண்டிஷனை கொண்டு வந்தது. வறுமையில் இருக்கும்போது தான் எல்லா உயிரினங்களை பற்றியும் மனிதன் தெரிஞ்சுக்கிறான். பணக்காரன் தான் தெரிஞ்சுக்கோனா, அப்போ கட்டாயம் மனிதனுக்கு வறுமை வேணும். இப்போ அவர் இல்லாட்டினா அவரோட பாட்டை வந்து நாட்டுடைமையாக இருக்க மாட்டாங்க. நாட்டுடைமையாக்கிறேன், எல்லாமே அதை சார்ந்து தானே, உழைப்பு உயர்வு இதை சார்ந்து தானே இருக்கு. ஆமாம், கஷ்டத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக எழுதியிருக்காங்க. மாதம் 30 நாளும் உழைச்சி, கேள்விக்குறி போல் உடம்பு உழைச்சி, வறுமை பிடிச்சி உருவம் இழைச்சி, காசு வாங்கினா கடங்காரனெல்லாம் கணக்கு நோட்டோடு நிற்கிறான், உனக்கு எனக்குன்னு பிக்கிறான். இப்படி தான் எழுதுவாங்க, இந்த மாதிரி தான் உணர்வுபூர்வமாக எழுதுவோம். உங்களை பற்றி சொல்லவே இல்லை, உங்களோட நீங்கள் வந்து ஒரு கவிஞராக இருந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கவிஞராக இருந்து நீங்கள் வந்து சினிமா துறையில் எதுவும் முயற்சி பண்ணீங்களா உள்ளே வர்றதுக்கு? நான் முயற்சி பண்ணியிருக்கேன் சார், எல்லாருக்கும் ப்ரூஃப் அனுப்பியிருக்கிறேன். அவங்க அங்கே வர சொல்கிறாங்க, நான் அங்கே போகணும், இப்போ ஒரு இன்னும் ஒரு 20 நாளில் கிளம்பிடுவேன். சரி, வர சொல்லிக்கிறாங்க. ஏதாச்சும் உங்களோட கவிதைகளில் ஏதாச்சும் எனக்கு ரெண்டு சொல்ல முடியுங்களா? கவிதைகள் ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சரி, சும்மா மாணவனுக்காக ரெண்டு வரி சொல்லவா? ஆ, சொல்லுங்கள். அனுதினம் ஒரு சொல்லை கற்றுக்கொள், நீ கற்றதை மற்றவருக்கு கற்பித்து விடு, விடுகிறபோது விடியட்டும், விடிந்தவன் இருள் துளையட்டும். சூப்பர்ண்ணா, இது மாணவருக்காக எழுதினது. நிறைய எழுதி வச்சிருக்கீங்க? எழுதி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களோட கவிதைகள்லாம் நிறையா போட்டு அதை நிறைய பேர் எடுத்து அவங்களோட பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லி கேள்வி? அது சொல்கிறாங்க, அது எப்படிங்கிறது தெரியல. அதே திருட்டு, அவன் ஒரு கவிஞனே கிடையாது, அது மாதிரி எழுத மாட்டான். அப்படி எழுதுனா எப்படிங்கிறது? நீங்கள் உங்களோட கவிதைகளை ஏன் ஃபேஸ்புக்கில் ஓப்பனாக போடுறீங்க? அது மாதிரி நான் சும்மா போடுவேன், பசங்களுக்காக போடுவேன், படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பசங்களுக்காக. பசங்க தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. வேற எனக்கு அதில் ஒரு நான் என்ன வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் வளர்த்தாங்க. இங்கே ஊரில் உள்ள நடப்பு இதை வச்சு தான் அவருக்கு பாட்டு எழுதுனது. ஆமாம், அந்த சூழ்நிலை, வறுமை, அப்போ வந்து வறுமை, பசி, உணவு கிடைக்காது, ரொம்ப வசதி படைத்தவர்கள் தான் சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா தென்னந்தோப்பாகவும் செழிப்பாகவும் ஊர் நல்லா இருக்கு. அன்னைக்கு ஆரோக்கியமான கிராமமாக இருக்கு. இன்னைக்கு எல்லாமே அன்னைக்கு ஆடு உண்டு, மாடு உண்டு, காடு உண்டு, கல்லணி உண்டுன்னு வாழ்ந்தான். இன்னைக்கு மனிதன் எங்கேயே போய்த்தான் விண்கலம் ஏறி விண்ணுக்கு சென்று வேற்றுக்கிரக மனிதனை தேடுகிறான். இன்னைக்கு சூழ்நிலை வேலை, அன்னைக்கு இருந்தது அது மாதிரி. அன்னைக்கு இருந்தது கோபத்தின் பேரில் தான் அந்த கவிதைகள் பாடல்கள் எல்லாம் வெளிப்பட்டுச்சு அவருக்கு. வறுமையில் இருக்கும்போது தான் எல்லாம் வெளிப்படும். நிறைய சாப்பிட்டு படுத்துங்கணும்னா தூக்கம் தானே வரும். அப்படிதான் இப்போ ஆடு உண்டு, மாடு உண்டு, காடு உண்டு, கல்லணி உண்டு, காட்டாறு உண்டு. காட்டாறு அந்த ஆறு பேர் நசினியார், அதில் வந்து கிராஸ் பண்ணோம். அதராவணத்துக்கு இல்லை, அதராவணம் போவாங்க எல்லாரும். அங்கே போய் தான் சினிமாவெல்லாம் பார்ப்பார். டெய்லி பார்ப்பாங்க, சினிமா பார்க்குறதுல ரொம்ப ஒரு பிரியம் உள்ளவர். சினிமா பார்த்துட்டு வரும்போதே பாடிக்கிட்டே வருவார். எந்நேரமும் பாட்டு தான் அவருக்கு, பாடிக்கிட்டே தான் இருப்பார். தானாக பாடிக்கிட்டே இருப்பார். மட்டோன்றது இங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது எங்களுக்கு. குறுக்க நடந்து போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்போ நடந்து தானே போகணும், வயக்காடு, அடுத்து குறுக்க காட்டாரு, அந்த ஈசிஆர் ரோட் அங்கிட்டு அந்த பக்கம் அப்படி. இப்போ கவிஞர் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சின்ன கொட்டாய் வீட்டில் இருந்தார் அப்படின்றீங்க. அவர் என்னென்ன படிச்சிருக்காரு, எப்போ எப்படி படித்தார்? அப்போ வந்து கல்வி, பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் கிடையாது.
பள்ளிக்கூடம் கிடையாது, ஏன்னா பள்ளிக்கூடம் போனது இல்லையா? அது மாதிரி இங்கே கிராமங்கள்ல எதுவும் கிடையாது. பெரிய பெரிய டவுன் உள்ள சமஸ்தானங்கள்னு அங்க பெரிய வசதி படைத்தவர்கள் தான் படிக்கலாம், அப்படித்தானே இருந்துச்சு. அப்புறம் எப்படி இங்க வந்து ஒரு கவிதை எழுதுற அளவுக்கு புலமை வந்துச்சு அவருக்கு படிக்க? ஒரு ஆசிரியரை கொண்டு வந்தாங்க மதுரையில இருந்துங்க. சரி, இங்க வந்து இருந்தாங்க. இங்க ஒரு வங்களான்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து இருந்து எல்லாருக்கும் ஆனா ஒன்னா தரையில எழுதி காட்டுவாங்க. ஆனா அவண்ணா அப்படின்னு 247 எழுதியும் எழுதி காட்டுவாங்க. ஸோ டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம்லாம் வந்து ரொம்ப சிரமம், இலக்கியங்களுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. வகுப்புன்றது வந்து 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அது மாதிரி கிடையாது, படித்தது இல்லை. அது மாதிரி இங்கே கிடையாது, இருந்தால் தானே படிக்கிறது. அப்போ அதெல்லாம் புதுக்கோட்டை போகணும், புதுக்கோட்டை போனால் தான் படிக்கலாம். அப்போ ஜெமினி கணேசன் சார் கூட சமஸ்தானங்களில் போய் படித்தவங்க தான், அவங்க வரும் குதிரையில் போகிறோம். அப்போ கடைசி வரைக்கும் அவர் எந்த பள்ளிக்கும் போய் படிக்காதவர் தான் அவர் கவிஞர். படிக்காதவர் உடுமலை நாராயணகவிகிட்ட போய் கொஞ்சம் படித்தாங்க, இலக்கணம் படித்தாங்க. இலக்கணம் படிச்சுதான் அதுக்கப்புறம் ஆரம்ப கல்வின்றது இந்த மரத்தடியில வந்து தரையில எழுதி பழகுனது தான். ஆமா, அந்த அவங்க அண்ணன் வீடாதான் பேரு பங்களான்னு. அங்க வந்து மதுரையில இருந்து ஒரு வாத்தியாரை கொண்டு வந்தாங்க. இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு இது மாதிரி ஆனா ஒண்ணா வந்து தரையில எழுதுவாங்க, தரையில எழுதி காட்டுவாங்க, அதான் படிக்கிறோம். அதான் கல்வி. அப்படி படிச்சுதான் அவர் வந்து அப்படி படிச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு போகும்போது உடுமலை நாராயணகவிகிட்ட கொஞ்சம் அசிஸ்டண்டா கொஞ்சம் இருந்தாங்க. அப்போ வந்து இலக்கணம் படிச்சாங்க. சரி சரி, அதுக்கப்புறம் தான் கவிதைக்கு வந்து கவிதைக்கு வந்தாங்க. இலக்கணம் படிக்காமையோ இலக்கியம் படிக்காமையோ கவிதைகள் அவரே சீக்கிரமாக கிட்ட வராது.